இதுக்கே நியாயமா இருக்கா? ஏன் கூட பிறந்த தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பேசி சம்மதம் சொல்லிருக்கீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஏன்? உங்ககிட்ட கேட்கலாம் தான் நினைச்சோம். இந்த பட்டத்து ராணி வேண்டாம் சொல்லிட்டாளா? டேய், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவசரப்படுத்துறாங்க. தாமதம் பண்ணா வேற பெண்ணை நிச்சயம் பண்ணிடுறதாக சொன்னாங்க. நல்ல சம்பந்தம் தவிரட போகுதுன்றா ராதா சம்மதம் சொல்ல சொன்னா. ஆமா, 10,000 ரூபாய் பணம் கொடுக்க போறவ நான் சம்மதிச்ச பின்னால வேற யார் சம்மதத்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு இவ சொல்லாம சொல்லிருப்பா. நீங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன ஒதுக்கி வச்சிருக்கீங்க. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். எனக்கு வந்த எல்லா அவமானங்களுக்கும் காரணம் என் மனைவி என்ன விட அதிக சம்பாதிக்கிறதா. இன்னையில இருந்து அவ வேலைக்கு போகவே கூடாது. எல்லா பெண்களையும் போல இவ வீட்டிலே இருக்கட்டும். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சுசிலாவோட கல்யாணத்துக்காகவாவது நான் வேலை பார்த்துதான் ஆகணும். அப்பதான் அவங்க கேட்ட வரதட்சணை கொடுக்க முடியும். சுசிலாவுக்கு இது ரொம்ப பொருத்தமான இடம். எது பொருத்தமான இடம்? அந்த கடை சரக்கு மாதிரி மாப்பிள்ளையை காட்டி வியாபாரம் பேசிருக்கா? இதுவா பொருத்தமான இடம்? கொஞ்ச நாள் பொறுத்திருந்தா இதை விட நல்ல இடம் வரும். இல்லைங்க, இனி பொறுத்திருக்க முடியாது. இப்ப வாக்கு கொடுத்த இடத்துல கொடுக்கறதாங்க நல்லது. ஒரு தங்கச்சிய நல்ல இடத்துல வாழ வைக்க வேண்டியது அவ கூட பிறந்தவன் கடமை. அத பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். ஒரு கணவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது மனைவியோட கடமை. முதல்ல நீ வேலையை விடு. இத பாருங்க, உணர்ச்சி வசப்பட்டு நீங்க சொல்றதுக்காக இந்த வேலையை விட்டுட்டேன்னா இந்த குடும்பம் பெரிய கஷ்டத்துல மாட்டிக்கங்க. நீ வேலை பார்க்கலாம், இந்த குடும்ப தெருவில் நிக்காது. உன் தயவு இல்லாம இந்த குடும்பத்தை என்னால காப்பாற்ற முடியும். நீ வேலையை ராஜினாமா செய். இல்லைங்க, ஒரு பருவ பெண் வாழ்க்கை மேல பந்தயம் கட்டுறத நான் விரும்பல. சுசிலா கல்யாணம் முடிற வரைக்கும் எனக்கு வேலை பார்க்க அனுமதி கொடுங்க. இந்த கல்யாணம் நடக்கலன்னா நம்ம குடும்பம் மானமே போயிடுங்க. ஏய், சம்மதம்னு வார்த்தை தானே கொடுத்திருக்கீங்க. நிச்சயார்த்தமா நடந்து போச்சு. எனக்கு தெரியும், சுசிலா கல்யாணத்தை காரணமா வச்சு இந்த வீட்டுல சர்வாதிகார சக்கரவர்த்தினியா உன் சாம்ராஜ்யத்தை நடத்தணும்னு நினைக்கிறேன். ஆனா கொண்டாட்டிக்கு புருஷன் என்னைக்குமே கீழ்பட்ட பிரஜையாக மாட்டான். என்னங்க, உங்களுக்கு நான் கீழ்ப்படிஞ்ச வாங்கறதை நிரூபிக்க இந்த வேலையை விடுறத தவிர வேற எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. செய்யறேன். திடீர்னு இந்த வேலையை நான் விட்டுட்டா ஒரு பெரிய தவற தெரிஞ்சே செய்தேங்கிற பழிக்கு ஆளாயிடுவேங்க. புருஷ சொல்லுக்கு பொண்டாட்டி கட்டுப்படுறது பழியா? எப்படி? ஐயோ, என்னால சொல்ல முடியலைங்க, சொல்ல தெரியலைங்க, சொல்ல முடியலைங்க. நான் சொல்றேன், இப்போ தங்கச்சிக்கு பாத்துக்கிற இடம் வசந்த இடம். படிப்பு வசதி பணம் எல்லாமே சேர்ந்த மாப்பிள்ளை. இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறது அபூர்வம்ல. அதனாலதான் இந்த கல்யாணத்தை உடனே நடத்தணும்ன்றா ஆசைப்படுறேன். எனக்கு பதில் உங்ககிட்ட இருந்தா தேவை, அப்பா கிட்ட இருந்த இல்ல. நீ வேலையை விட போறியா இல்லையா? என்ன வற்புறுத்தாதீங்க, உங்களுக்கு கீழ்படி இல்லையா பழிக்க நாடாக்காதீங்க. அப்படிதான், நீ வேலையை விட போறது இல்ல. அப்படித்தானே? மன்னிச்சிருங்க, வேலையை விட என்னால முடியலைங்க, முடியலைங்க. பாத்தீங்களாமா, தொட்டு தாலி கட்ட புருஷன் பேச துச்சமா மதிச்சு தூக்கி எழுதிட்டு போயிட்டான். என்ன பேச மதிக்கிறீங்க? ஆமா, நீங்க என்ன பேச முடியும்? இப்ப இந்த வீட்டுல எனக்கு என்ன மரியாதை இருக்குன்னு புரிஞ்சு போச்சு. நான் யாருங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. சார், நீங்க கொடுத்த காசுக்கு விளையாடு வாங்க முடியல சார். ஏன்? இந்த காசு செல்லா காசு. இந்த காசு மட்டுமல்ல, நானே ஒரு செல்லா காசு தான். எனக்கு ஒரு வாக்கியத்துக்கு ஹிந்தி மொழிபெயர்ப்பு தேவை. எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க உனக்கு யோகியதை கிடையாது. இதுக்கு ஹிந்தி வார்த்தை என்ன? கேட்கறதுக்கு பதில் சொல்லு. எனக்கு பாடம் சொல்லித்தர உனக்கு யோகியதை கிடையாது. இதுக்கு ஹிந்தி வார்த்தை என்ன? பாட்சி காணே கேளியே தும்கோ யோகியதா நஹீ ஹை. பாட்சி காணே கேளியே தும்கோ யோகிதா நஹீ. அவ புருஷனுடைய மனநிலை பாதிக்கப்படுதா? சில பேருடைய மனநிலை பாதிக்கத்தான் செய்யுது. அதுக்கு என்ன காரணம்? பெரும்பாலும் அது வேண் பிரமைதான். இத பத்தி ஒரு கதை கூட இருக்கு. என்னது? ஒரு சமயம் விக்டோரியா மகாராணி தன் கணவரை பாக்குறதுக்கு அவருடைய அறைக்கு போனா. கதவு மூடி இருந்தது. அவ கதவை தட்டுன. உள்ளிருந்த கணவர் யார் அதுன்னு கேட்டார். நான் தான் ராணி வந்திருக்கேன்னு பதில் சொன்ன. கணவர் கதவை திறக்கல.
ரெண்டாம் முறையா ராணி கதவை தட்டினானாம். யார் அதுன்னு திரும்ப கேட்டாராம் கணவர். மறுபடியும் நான் தான் மகாராணி வந்திருக்கேன்னு சொன்னாள் அரசி. அப்பவும் அவர் கதவை திறக்கல. அப்புறம் மூணாவது முறையா கதவை தட்டினான். யார் அதுன்னு கேட்டார் கணவர். உங்க மனைவி வந்திருக்கேன்னு சொன்னான். உடனே கதவை திறந்துட்டார். ராணிங்கிற அனுபவம் வீட்டுல இருக்க கூடாதுன்னு அப்படி சொல்லியிருக்காரு. விக்டோரியா மகாராணிய பத்தி தெரியாதவங்க அப்படி சொல்லலாம். ஆனா அவ தன் கணவனை உயிருக்கு உயிரா நேசிச்சவ. அவளுக்கு அப்படிப்பட்ட ஆணவம் என்னைக்குமே இருந்ததில்ல. அவ மகாராணியா இருக்கிறதுனால தன்னை மதிக்க மாட்டாளோன்னு அவ கணவன் வீணான கற்பனைகளை பண்ணிக்கிட்டார். அது தப்பு கணக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க காஃபி சாப்பிடலையே, சாப்பிடுங்க. எனக்கு ஒரு அர்ஜென்ட் எங்கேஜ்மெண்ட் இருக்கு, நான் உடனே வெளியே புறப்படணும். நீங்க நாங்க வர்றோங்க. நிறுத்துங்க, இந்த வேலையெல்லாம் நீங்க செய்யலாமா? இந்த வீட்டுல நீங்க யாரு? இதோ செல்லாக்கா. ஐயோ, ஏங்க என்ன இப்படி சித்திரவதை செய்யறீங்க? வந்தவங்க தான் ஏதோ புரியாம சொல்லிட்டாங்க, நீங்களுமா இப்படி செய்யணும்? அவங்க சொன்னதுல ஒண்ணும் தப்பு இல்ல. அவங்களுக்கு என்ன பார்த்தா வேலைக்கார மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஏமேலையும் தப்பு இல்ல. ஓசியா உன் வீட்டுல இருக்கிறதுக்கு இந்த வேலையா செய்ய வேணா? ஆண்டவனே, இத பாருங்க, வேட்டுக்காரனோட நாய் காட்டுக்குள்ள ஓடி ஒரு பொருளை கொண்டுட்டு வந்தா அது எஜமானுக்கு தான் சொந்தம். அதே மாதிரி நான் என்னைக்கு உங்க காலடியிலேயே கிடைக்கிற நாய்ங்க. நீங்க என்ன தவறா நினைக்காதீங்க.
நீங்க தான் முன்னே நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். அதுக்கு தடையா இருக்கிற அந்த அறிவுகட்ட மோகனுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்க நான் சுசீலாவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறதா போறேன். என்ன காரணம்? நேவர் அடிச்சு வந்து கல்யாணம் ஆறதுக்கு முன்னால அவங்க இப்படி தனியா சந்திக்கலாமா? கட்டிக்க போற மாப்பிள தானே, வீட்டுல தானே வந்து சந்திச்சா, அதுல இருந்தே தப்பு? வீட்டுக்கு வரப்போற மாப்பிளையே கையில ஈட்டி அடிக்கிறதா? ஒண்ணு கொஞ்ச நாளாவே அவளுக்கு புத்தி தெரியல, ஏதோ தெரியாதனமா அப்படி நடந்துகிட்டா. எனக்காக அவளை மன்னிச்சிருங்க, இத மனசுல வச்சுட்டு நீங்க. நான் வரேன். என்ன செஞ்ச காரியத்தை பாத்தீங்களா? என்ன செஞ்ச? சுசீலாவை தொட்டு தாலி கட்ட போற மாப்பிளைய கை நீட்டி அடிச்சுட்டாப்பா. காரணம் கேட்டா அவன் எப்படி சுசீலாவை தனியா சந்திக்கலாங்கிறா? நாளைக்கு தாலி கட்ட போற மாப்பிளை சந்திச்சா என்ன தப்பு? ராதா, என்னமா நடந்தது? ஏன் அப்படி அடிச்ச? என்னம்மா பேசாம இருக்க சொல்லுமா? நான் சொல்றேன், இவ தயவு இல்லாம இந்த கல்யாணம் நடக்கிறது இவளுக்கு பிடிக்கல. இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கா. நல்லவேளை மாப்பிள்ள சுந்தரம் நான் மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டாரு. இவ இந்த வீட்டுல இருந்தா இந்த கல்யாணம் நடக்காது. சுசீலா கல்யாணம் ஒழுங்கா நடக்கணும்னா இவ இந்த வீட்டை விட்டு போயாகணும். அவன் சொல்ற காரணத்துக்காக நீ அடிச்சிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன மாதிரி சொல்லு. இது பாருங்க, என்ன உன் தகப்பனார் சமம் சொல்லுவிய? எங்கிட்ட கூட சொல்லக்கூடாத? ஒண்ணுமில்ல மாமா, கல்யாணத்துக்கு முந்தே அவர் இங்க வந்தது தப்புன்னு தான் அடிச்சேன். மாமா, ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. என்னம்மா? அத்தை, நான் கேக்குறத நீங்களும் மறக்க கூடாது. என்னம்மா சொல்லு. கொஞ்ச நாளைக்கு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். பிறந்த வீட்டுக்கு போய் ரொம்ப நாளாச்சு. நான் போயிட்டு கல்யாணம் முடிஞ்சதுக்கு